கருத்தை மாத்திரமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விழைகிறேன். தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழாவை அல்லது நினைவு நாளை அல்லது அவரை போற்றுகின்ற மிகப்பெரிய தார்மீக உரிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்கிறேன். இதை மறுக்கவே முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. அரசியல் அரை டவுசர்களானாலும் சரி, அறிவு ஜீவிகளானாலும் சரி, யாராலும் மறுக்க முடியாத உண்மை. விடுதலை சிறுத்தைகள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கான தார்மீக உரிமை பெற்றவர்கள். ஏனெனில் புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வாறெல்லாம் சிந்தித்தாரோ, புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வாறெல்லாம் போராடினாரோ, புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வாறெல்லாம் எழுதினாரோ, புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வாறெல்லாம் படித்தாரோ, அதை போன்று அவர் சொன்னது போல நான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய மாணவன் என்று சொன்னார். அப்படியா புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வழியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னை நம்பி வந்த தொண்டர்களையும் தன்னை நம்பி வந்த மக்களையும் ஒருபோதும் தீய வழியிலே அடிமை வழியிலே அழைத்து செல்லாமல் நல்வழியிலே அழைத்து செல்லுகிற நல்ல தலைவனாய், நல்ல தொண்டனாய், மிகச்சிறந்த தலைவனாய் உருவெடுத்து வருகிற அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய தம்பிகள் என சொல்லிக் கொள்வதிலே நாம் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். தமிழகத்திலே நாடாளுமன்றத்திலே எழுச்சி தமிழர் அவர்கள் வேண்டுகோள் ஒன்றை வைக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறார். உடனடியாக அது நிறைவேற்றப்படுகிறது. சட்டமன்றத்திலே அண்ணன் நம்முடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் வேண்டுகோள் ஒன்றை முதல்வரிடத்திலே வைக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக, எப்படி பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றினாரோ, அதே போன்று ஏப்ரல் 14 சமத்துவ நாளாக அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்ததன் மூலமாக அந்த நாள் இன்று சமத்துவ நாளாக நம் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது என என்பதற்கு காரணம், மிக முக்கிய காரணம் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அவருடைய வழிகாட்டுதலின் படியிலேயே அனைத்து தோழர்களும் அனைத்து தொண்டர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றளவும் இந்த தமிழகத்தில் அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்திருக்கிறார் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் ஆனாலும் சரி, அல்லது இந்தியாவை நாங்கள் ஒட்டுமொத்த மிகப்பெரிய நந்திவேடு தாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜோதி வரதராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தொடர்ந்து தோழர்களே, நம்முடைய தலைவரின் கொள்கை நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. அவருடைய கொள்கை நிலைப்பாட்டின் வழியிலேயே அனைத்து தலைவர்களும் நம்முடைய தலைவரின் பேச்சை மதிக்கிறார்கள், கேட்கிறார்கள், அத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார்கள் எனில் நான் ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டேன். ஒருபோதும் நீ உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டேன். நான் சுதந்திர மனிதன், சுயமரியாதைக்காரன், நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் மாணவன் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் என்றால் அது மிகையாகாது. எழுச்சி தமிழர் வேண்டுகோளை ஏற்று அம்பேத்கர் மணிமண்டபத்திலே வெண்கல சிலை நிறுவப்படுகிறது. அம்பேத்கருடைய பெரியாருடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படுகிறது. இத்தனைக்கும் காரணம் அரசியல் அதிகாரம். எழுச்சி தமிழர் சொன்னது போல அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது என்றார். அத்தகைய அதிகாரத்தை நான் மட்டுமே பெற்றுக்கொண்டால் போதாது, எனக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்தால் போதாது, எனக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கிடைத்தால் போதாது, எனக்கு ஒரு மந்திரி பதவி கிடைத்தால் போதாது. என்னுடைய மக்கள் அதிகாரத்தை பெற வேண்டும், என்னுடைய மக்கள் அதிகார வாசனையை நுகர வேண்டும், என்னுடைய மக்கள் அதிகார வலிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்தளவும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர்.
அது யாரால மறுக்கவே முடியாது. எழுச்சி தமிழர் மீது வெறுப்பு உள்ளவர்கள், எழுச்சி தமிழரை சாதி தலைவராக சுருக்குகிறவர்கள் மட்டுமே அப்படி பார்க்க முடியுமே தவிர, ஒருபோதும் ஜனநாயகத்தை விரும்புகின்ற, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிற, சமத்துவத்தை நிலைநாட்ட விரும்புகின்ற, துடிக்கின்ற ஒவ்வொருவரும் எழுச்சி தமிழரை சமூக நீதி தலைவராக போராளியாக பார்ப்பார்களே தவிர, அரைட்டவுசர்களும் அறிவுஜீவிகளும் ஒருபோதும் புரட்சி நம்முடைய எழுச்சி தமிழரை அப்படி பார்க்க மாட்டார்கள். இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. உள்ளபடியே உண்மையை சொல்லியாக வேண்டும் தோழர்களே. எழுச்சி தமிழரின் நிலை இன்று வேறு. நீங்கள் பேசுகின்ற எழுச்சி தமிழர் என்பது 1984 அல்லது 90 நீங்கள் இருக்கிற எழுச்சி தமிழரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் 2022 ஆண்டிலே இருக்கிற எழுச்சி தமிழரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நாகாலாந்திலிருந்தே வருகிறது வேண்டுகோளை வைத்துவிட்டு செல்கிறார்கள். ஆந்திராவிலிருந்து வந்து வேண்டுகோளை வைத்துவிட்டு செல்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எழுச்சி தமிழரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்துமே காரணம் தான் கொண்ட கொள்கையில் உறுதியும், தான் கொண்ட வழியிலே இறுதியாய் நிற்கின்ற அத்தகைய கொள்கை கோட்பாடு, அந்த மன உறுதி தான் காரணம். புரட்சியாளர் அம்பேத்கரை தன்னுடைய நெஞ்சிலே நிறுத்தி இந்த அளவு போராடி கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தகைய கொள்கையை முதன்மையாக முன்னிறுத்தினாரோ, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அத்தகைய கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு அம்பேத்கரின் பிள்ளையாக, பெரியாரின் பிள்ளையாக, எழுச்சி தமிழரின் தம்பிகளாக இன்று இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம் என்றார். அவர் ஒருவருடைய அத்தகைய நிலைப்பாடு, நான் அடிமையாகவே இருக்கிறேன், எனக்கான தலைவர் கிடைக்க மாட்டாரா? எத்தனை பேருக்கு அம்பேத்கரை கொண்டு சேர்க்கின்ற பணியை மேற்கொண்டிருக்கிறார் நம்முடைய எழுச்சி தமிழர் என்பது அனைவருக்குமே தெரியாது. அது ஏற்றுக்கொள்ளுகின்ற மக மனப்பக்குவம் கிடையாது. அரசியல் அறிவு, அரசியல் பகுத்தறிவு எதுவுமே கிடையாது. கண்மூடித்தனமாக தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வழியிலே சென்று கொள்ளாமல் பகுத்தறிய வேண்டும். இவர் இந்த கருத்தை ஏன் சொல்லுகிறார், இவர் இந்த கருத்தை எப்படி எதன் வழியாக சொல்கிறார், யாரால் நிர்பந்திக்கப்படுகிறார் என்று பகுத்தறிய வேண்டும். அத்தகைய பகுத்தறிவின் மூலமாகத்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று மாபெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிறார். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சமூக நீதி தலைவராக எழுச்சி தமிழர் உருவாகி இருப்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய மொத்த சிந்தனைகளையும் மொத்த கோட்பாடுகளையும் தன்னுடைய நெஞ்சிலே நிறுத்தி அவருடைய வழியிலே உண்மையாய் நடந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தோழர்களே, நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் பெரிய ஆளாக வரணும், முன்னாடி சொன்னது போலவே தான் மட்டுமே வளர்ந்தால் போதும் என்று நினைப்பவர் அல்ல. தன்னை நம்பி வந்த தம்பிமார்களை, தன்னை நம்பி வந்த அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து அத்தகைய வழியிலே அவர்களையும் அனைத்து மக்களுக்கும் அதிகாரம் கிடைத்திட போராடுகிற ஒரு மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர். இந்த சமயத்தில் எழுச்சி தமிழரை நாம் நினைவு கூற வேண்டியது கட்டாயமாகிறது. தொடக்கத்தில் சொன்னது போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய தார்மீக உரிமை பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவெடுத்திருக்கிறது. அத்தகைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய 131 ஆண்டு பிறந்தநாள் விழாவை வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிந்து கொண்டு வந்து பங்கு பெற்றமைக்கு அனைத்து தோழர்களுக்கும் நன்றியும் கூறி வாத்துறை வழங்கிய மாலை அணிவித்த அனைவருக்கும் நான் நன்றிகளை கூறி இத்தகைய நிகழ்வினை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம்.